வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 38வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கிறோம். நம்முடைய சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் மிக வேகமாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம மீட்டிங் நேருக்கு நேராக சந்திக்க போகிறோம். ஐ ஆம் வெரி எக்ஸைட்டிங் டு மீட் யூ ஆல், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சகோதரர்களே, நம்முடைய இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் ஒரு மைல்கல்லாக முதல் முறையாக நம்ம எல்லாம் மீட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இலவசமாக தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஒரு சில சகோதரர்கள் வந்து இங்கே பக்கத்தில் இந்த ஊதியூர், திருப்பூர், கோவை, ஈரோடு இந்த பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள் வாலண்டியர்ஸாக கொஞ்சம் சப்போர்ட்டாக அங்கே வந்து எல்லோருக்கும் உதவிகரமாக இருப்பது போல் தயாராக இருக்கும் சகோதரர்கள், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே ஒரு சகோதரர்கள் என்னை தொடர்பு கொண்டு சப்போர்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தீக்ஷை மற்றும் மற்ற வேலைகளை கவனிச்சுட்டு இருக்கும்போது மற்ற சகோதரர்களை கவனிப்பதற்கு எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பது போல் சகோதரர்கள் வந்து என்னை இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு உதவியாக இருக்கும் இந்த வெற்றிகரமாக இந்த மீட்டிங்கை செய்வதற்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சித்தரின் ஒரு பாடலை மட்டும் பார்த்து இன்றைய தினத்தை நிறைவு செஞ்சுக்கலாம், ஏன்னா வேலைகள் நிறைய இருக்கிறதுனால. அப்புறம் வந்து நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ப்ராப்பராக ஏதேனும் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறையாக வீடியோஸ் எல்லாம் நல்லா போடலாம். அதுவரை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும், நேரில் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால. வாழ்க வளமுடன். சரி, அந்த சித்தர் பாடலை வந்து சகோதரர் நீண்ட நாளுக்கு முன்னாடி கேட்டிருந்தார், எனக்கு மிக பிடித்த பாடல் அது என்னன்னு பார்த்துடலாம். சிவவாக்கியர் பாடல், ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண் இறந்த கோடியே ஆச்சுங்களா. அதாவது ஓடி 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 உட்கலந்த சோதியை ஆச்சுங்களா, நாடி 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 நாட்களும் கழிந்து போய், அதாவது பாருங்க, நமக்குள்ள உள்ள இருக்கிற சோதியை வந்து ஆழ்ந்து கவனிக்க தெரியாம ஆச்சுங்களா, ஓடி ஓடி புரிஞ்சுங்களா, வெளி உலகங்கள்ல ஓட்டம் எடுத்து வெளியில இறைவன் இருக்கிறான்னு நினைச்சிட்டு ஓடி 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 ஓடிட்டு இருக்கிறாங்க ஆச்சுங்களா. இறைவன் வந்து எங்கேயோ இருக்கிறான், ஆகாயத்துல இருக்கிற, பூமியில இருக்கிற, எங்கெங்கயோ இருக்கிறான் அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க. அது எதுக்காக ஓடுறாங்க, அட உட்கலந்த சோதியை பார்க்காம எங்கேயோ ஓடு ஓடுன்னு ஓடிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அதை வெளி உலகத்திலேயே நாடிட்டே இருக்கிறதுனால, நாடி நாடி நாட்டம் கொண்டு நாடி நாடி போயிட்டே இருக்கிறதுனால நாட்களும் கழிஞ்சு போயிட்டே இருக்கு. அப்படி என்ன ஆகும், உள்கலந்த சோதியை உள்ள வாக்காம வெளியில் ஓடிட்டே இருந்து வெளியில நாடிட்டே இருந்தா என்ன ஆகும், வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள். அப்ப மரணம் தான், ஆற்றல் விரையும் மரணம், ஆற்றல் விரையும் மரணம், ஓடிட்டே இருப்பாங்க. வீட்டில் லேடிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஓடுறக்கு தூண்டுதல், இந்த அனுமார் வாழ்ல தீயப்பத்தி வைக்கிற மாதிரி ஆம்பளை வாழ்ல தீயப்பத்தி வச்சு டூர் கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருக்கலாம். ஓடிட்டே இருக்கனால என்ன ஆகும், வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஆச்சுங்களா. கோடான கோடி பேர், அதான் கோடியிலே ஒரு சிலர் தான் இந்த தேறி வர்றதே, இது எல்லாருமே வந்து திகைப்புற்ற மரணங்களில் சொக்கி சொக்கி விழுந்துட்டே இருக்க வேண்டியது, தூக்கம் வந்து உழுகிறாங்க பாருங்க, அந்த மாதிரி மரணம் அடைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். இறைவனுக்கும் அவ்வளோதான் விருப்பம், புரிஞ்சுங்களா. கோடி பேர் பிறந்த, கோடி விதைகள் போட்டாலும் கோடி விதைகளும் மரமாக வேண்டும்னு எந்த மரமும் விரும்புவதில்லை, அந்த மாதிரி தான். அது எதிர்பார்க்கறது இல்லை, விருப்பம் இருக்கலாம் ஆனால் எதிர்பார்க்கறதில்லை, அந்த மாதிரி தான். எல்லா மனிதர்களும் இறைவனை நோக்கி வந்தே ஆகணும் அப்படிங்கிற தேவை இறைவனுக்கு இருக்கானா இல்லை ஆச்சுங்களா. ஆனால் வந்தால் சந்தோஷம்தான், வரணுங்கிறது விருப்பம் தான். ஆனால் வரல என்ன பண்ண முடியும், அது நம்ம கையில் இருக்குது. நாமும் வெளியில் ஓடிட்டு இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், ஏன்னா அவன் நமக்குள்ளேருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கானே, நாமே வெளியில் ஓடுறோம், வெளியில் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது வாடி வாடி மாண்டு போகும் மனிதர்கள் இஷ்டம் நாமளும் சேர்ந்துருவோம் ஆச்சுங்களா. உங்களுக்குள்ள உட்கலந்த சோதி தான் ஆச்சுங்களா, உட்கலந்த சோதியை போய் வெளியில் ஓடி ஓடி தேடினா நிம்மதி இல்லை, நிரந்தரம் இல்லை. அதுக்குள்ள இன்னொரு, அதுக்கு அடுத்து எப்பவுமே சிவவாக்கிய பாடலாம் ஒரு ரெண்டு மூணு பாட்டு சேர்த்து சேர்த்து பார்த்தாலும் புரியும் அப்படிங்கிறனால அடுத்த பாட்டையும் பார்த்துறேங்க. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டனே ஆச்சுங்களா. இதான் சொல்றாரு ஆச்சுங்களா, நமக்குள்ள இருக்கிறது என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை,
எனக்குள்ளேயே இருக்கிற அந்த இறைவனை நான் அறிஞ்சிக்கிறாம இருக்கிறனே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின், எனக்குள்ளேயே இருக்கிற அந்த இறைவனை நான் அறிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னிலே ஒரு இருந்த ஒண்ணு யாவருக்கான வல்லரே வல்லரோ, அப்போ நமக்குள்ள இருக்கிற இறைவனை நான் யார் பார்த்துக்கிறதுக்கு தகுதியா இருக்கிறாங்களோ அவங்க தன்னைத்தானே உணர்ந்து உணர்ந்து தவம் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் ஆச்சுங்களா, இறைவனை உணர்ந்து கொண்டே இருக்கலாம், அதுக்கு மேல என்ன இருக்கு ஆச்சுங்களா. அதான் இந்த பாடல் இரண்டையுமே நான் மறுபடியும் படிக்கிறேன், இதோட நிறைவு செஞ்சுக்கலாங்க. ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, மீண்டும் நாளைய தினம் அடுத்த பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கலாம்.